அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிமையான காலை வேளையில் நாளெல்லாம் புத்தம் புத்த நிகழ்வுகளை நித்தம் நித்தம் வழங்கக்கூடிய உங்களுடைய அருள் நேரத்தின் ஓர் பகுதியாக வழங்கக்கூடிய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் சிக்கன பற்றி கொள்ளுங்கள், வாழ்க வளமுடன் என்கின்ற நற்சிந்தனையோடு நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கருணையே கடவுள். கருணையே கடவுள். இந்தியா பல்வேறு மதம், பல்வேறு இனம், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களை கொண்டது. இந்துக்கள் அன்பே சிவம் என்கின்றோம். கிறிஸ்தவ பெருமக்கள் கருணையே கடவுள் என்கிறார்கள். இஸ்லாமிய பெருமக்களினுடைய வாழ்வியல் மந்திரமே ஈகையே கடவுள். இதை மூணுக்கும் வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அது ரஹீமாக இருந்தாலும், ராமா இருந்தாலும், சமுசுதீனாக இருந்தாலும், ஜவஹராக இருந்தாலும், பீட்டராக இருந்தாலும், அவர்களுடைய வார்த்தைகள் என்ன? அன்பே சிவம், அன்புதான் கடவுள் என்பது இந்து மத தத்துவம். கிறித்தவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? கருணை, 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 பிறரை நேசிப்பது. இஸ்லாமிய பெருமக்களுடைய செய்தி என்ன? ஈகை, இல்லாதவருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வது, அவர்தான் அவர்களுடைய வாழ்வியல் கோட்பாடு. இதை வைத்து கொண்டு இந்த புனிதமான நேரத்திலே ஒரு தேசபக்தியோடு கூடிய வேற்றுமையில் ஒற்றுமையோடு இணைந்த நேஷனல் இன்டகிரேஷன் என்று சொல்வார்களே, அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமான செய்தியை பதிவு செய்யப் போகின்றேன். இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்க்கையில் தினசரி படிக்க வேண்டிய ஒரு மறைநூல் திருக்குறான். சுலைமான் சேட், சுலைமான் சேட் என்று ஒருவர் இருந்தார். நாள்தோறும் அல்லாவினுடைய பாதத்தை சிக்கன பிடித்து எப்போதே அந்த பாங்கு ஒளியோசை எழுப்புவதற்கு முன்பே மசூதிக்கு சென்று விடுவார். நாளெல்லாம் ஐந்து முறை ஒருபோதும் மறக்காமல் தொழுகை நிறுத்தி அல்லாவினுடைய தனிப்பெரும் கருணையால், தங்களுடைய ஈகையால், இரக்கத்தால் தன்னுடைய வாழ்க்கை சக்கரம் ஓடுவதாக எப்போதும் நம்பக்கூடியவர். ஆனால் ஒரு புலர்காலை பொழுதில் 50 வயது நிரம்பாத அந்த சுலைமான் சேட் நேரடியாக வீடு பெற்றை அடைத்து விட்டார். அல்லாவின் அருகிலேயே சென்று விட்டார். அவருக்கு மற்றற்ற ஆனந்தம், கருணை கடவுளாக இருக்கக்கூடிய கடவுள் கண்முன்னே தோன்றி, சுலைமான் சேட் அவர்களே, மண்ணுலகில் நீங்கள் வியந்து வாழ்ந்தீர்கள், வியக்கத்தகு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள், பிறருக்கு முன்னுதாரணமாக இருந்தீர்கள், ஆனால் இன்னும் நெடுங்காலம் வாழாமல் 50 வயதிற்குள்ளே இறைவனடி சேர்ந்து நீங்கள் வீடு பேறு கிடைத்து விட்டதே, என்ன புண்ணியம் செய்தீர்கள் தெரியுமா? ஏதேனும் உங்களால் சொல்ல முடியுமா? சுலைமான் சேட் சிரித்து கொண்டே சொன்னார், தனிப்பெரும் கருணையோடு இருக்கக்கூடிய கருவுளே, நான் நாள்தோறும் நம் மரபுபடி, நம்முடைய நேசம்படி, நம்முடைய நேர்கோட்டு பாதைப்படி தொழ வேண்டிய 5 முறை தொழுகையை சரியாக செய்தேன், அதனால் உங்களிடத்தில் அருகாமையிலே வந்து நிற்கிறேன். ஆண்டவன் சிரித்து கொண்டு சுலைமான் சேட்டிடம் சொன்னார், ஒரு நாள் நீ தொழுகையை மறந்ததனால், ஒரு நாள் நீ தொழுகையை மறந்ததனால் இன்று என் அருகிலே அழைத்து கொண்டேன். சுலைமான் சேட்டுக்கு வியப்பு. தொழுகை என்பது வாழ்வியல் நெறி. அந்த தொழுகையை துறந்ததற்காக எப்படி நீங்கள் அழைத்தீர்கள் ஆண்டவா, கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுலைமான் சேட்டிடம் சிரித்து கொண்டே கடவுள் சொன்னதாக அந்த கதை உண்டு. நாளெல்லாம் நீ மசூதியினுடைய பாங்கு சத்தம், அதாவது தொழுகைக்கான அழைப்பு ஓசைக்கு முன்னே அதிகாலை புறப்பட்டு விடுவாய், 5 முறை தொடுவாய், ஆனால் ஒரு முன்பணி காலம், குளிர்காலம், அப்பொழுது நீ மசூதிக்கு புறப்படுகின்ற போது உன்னுடைய வீட்டு கதவுகளின் இடையில் மாற்றிக்கொண்டு 5 அறிவு படைத்த ஒரு ஜீவராசி துடித்து கொண்டது உயிருக்கு. குளிரில் உடம்பெல்லாம் கதகதப்பு தேவைப்பட்டது. நீனும் உன் மனைவியும் ஓடி சென்று பார்த்தீர்கள். உன்னுடைய கதவின் இடுக்கில் வெளிப்புறத்து பணியோடு உடம்பெல்லாம் நடுங்கிய நிலையில் ஒரு பூனைக்குட்டி மாட்டிக்கொண்டது. பரிவோடு எடுத்தாய், அதை துடைத்தாய்,
உன் உடம்பு கதகதப்பில் உள்ளத்தின் அருகே வைத்து கொண்டு அதோடு உறவாடினாய். நீ தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்பு உன் மனைவி கொண்டு வந்து கொடுத்த அற்புதமான பசும்பாலை, சுண்டி காய்ச்சிய பாலை தட்டில் ஊற்றி அந்த பச்சிலம் பூனைக்கு வைத்தாய். அது பசியாற்றியது. அங்கும் எங்கும் ஓடுவதற்கான உடம்பு கதகதப்பை உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் தந்தது. இப்பொழுது பூனைக்குட்டிக்கு புத்துயிர் கிடைத்தது. உன் கையிலிருந்து துள்ளி குதித்து ஓடியது. நீனும் புன்னகையோடு உன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு மசூதிக்குள் போனால் அன்றைய தொழுகை நேரம் முடிந்துவிட்டது. ஆனாலும் நீ கவலைப்படாமல் இல்லறம் திரும்பினாய். எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி? குர்ஆன் சொல்வதே, கருணையோடு பிறரை நேசி. கடவுளினுடைய தொழுகை நேரத்தில் கூட ஒருவருக்கு துன்பமென்றால் துவண்டு எழுந்து ஈர இதயத்தோடு உதவி செய். இதை படித்தவர்களை பலரை நான் பார்த்திருக்கிறேன். இதை வழிபாட்டாக செய்தவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் சுலைமான் சேட், நீதான் வாழ்க்கையில் பின்பற்றினாய். தொழுகை நேரத்தை துறந்தும் கூட உன்னுடைய அன்பை, கருணையை, ஈகையை, இரக்கத்தை ஐந்தறிவு படைத்த ஒரு பூனைக்குட்டியிடம் மனதார காட்டினாய் அல்லவா? அதனால்தான் காலம் கடத்தாமல் என் கருணையை உன்னிடத்தில் செலுத்தி இந்த வயதிலேயே என் அருகிலேயே கொண்டு வந்தேன். கருணைதான் கடவுள் என்பதை இந்த உலகுக்கு காட்டினாய். அப்படியே மெய் சிலிர்த்து போன இந்த கதையை படித்த போது, நீங்கள் அப்படியே நீங்கள் கிறித்துவத்துக்கு வந்தால் அன்னை தெரசாவை இன்றைக்கும் உலகம் கொண்டாடுவதற்கான ஒற்றை சொல் கருணைதானே. உமிழ்நீரை கூட கருணை நீராய் சுரக்கச் செய்த உத்தம மகான் அல்லவா அன்னை தெரசா. நீங்கள் அங்கேருந்து அப்படியே நம்முடைய பகவத்கீதையை படித்து பாருங்க. பகவான் கிருஷ்ணன் தன்னை அபயம் என்று அழைத்தவர்களுக்கு, தன் மீது நம்பிக்கை வைத்தவனுக்கு, அது பாஞ்சாலியாகட்டும் விதுரனாகட்டும், அன்புக்கு ஏங்கி ஓடிப்போனான் என்றால் அதுதான் ராமபிரான் குகனிடத்தில் காட்டியது கூட கருணையோடு கூடிய அன்புதான். வாழ்க்கையின் வெற்றிக்கு எது காரணம் என்றால் அன்புதான் அஸ்திவாரம். இன்னும் சொல்ல போனால் கருணைதான் கோவில். அதிலே உள்ளே இருக்கக்கூடிய கடவுள்தான் மனிதன். கருணையே கடவுளாகட்டும், காரியங்கள் வெல்லட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.